வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் மேக்ஸ் குவஷின் பேப்பர். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில், அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் தான் மேக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த குவஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு குவஷின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா 21 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கோங்க எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 வேர்ட்ஸுக்கு அடுத்தது உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 7 மார்க்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அதில் ஒரு கொஷின்ஸ் மட்டும் கம்பல்சரி, அதாவது 30th கேள்வி வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் கேட்டிருக்க 2 மார்க் எல்லாத்தையுமே தரோவாக பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு ஒன் டே வந்து எப்படியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற 2 மார்க்கை தனியாக ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட்டிலையோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக எப்படி எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கிளான்ஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டையோ இல்லை பேப்பரையோ திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின் எழுதணும். 3 மார்க் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஷின் நீங்கள் ரைட் பண்ணணும். அதில் ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின், அதாவது 40th கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 7 கொஷின் ரைட் பண்ணணும். 5 மார்க் 7 பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் சாய்ஸில் கேட்டிருக்காங்க, ஏ கொஷின் அல்லது பி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதாவது இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ தரோவாக இந்த கொஷினை பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.